தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தவர் தான் நடிகர் செந்தில். அவர் இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் என்னோட நிம்மதியை போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடிக்குன்னே பார்த்தீங்கன்னா தனி அளவில் பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்த எல்லா திரைப்படங்களையும் செந்தில் கவுண்டமணி காமெடி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ் சினிமாவில் 100 மேற்பட்ட படங்களில் நடித்த செந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் படங்களில் நடிச்சுட்டு தான் வராரு. படங்களில் நடிச்சுக்கிட்டே நடிகர் செந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்லையும் ஈடுபட்டுட்டு வராரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியிலிருந்து விலகின அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்தியில் ஆட்சி செய்கிற கட்சியில் இணைந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நடிகர் செந்திலுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவிலேருந்து மீண்டு வந்த நடிகர் செந்தில் பார்த்திங்கன்னா இப்போ தடுப்பூசி அவேர்னஸ் கூட கொடுத்துருந்தார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இவரோட நிம்மதியை போய்விட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி பிடிக்காதவங்க இந்த மாதிரி பரப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காரு. பொதுவாக பிரபலங்கள் எல்லாருமே சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் அவங்களோட பேர்லேயே இன்னொரு ஐடியை கிரியேட் பண்ணி தவறான தகவலை பரப்புகிற விஷயந்தான். அந்த மாதிரி பல நடிகர் நடிகைகள் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் ஐடிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணக்கில் இருந்தே பார்த்திங்கன்னா தப்பான கருத்துக்களை பகிர்றதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் நடிகர் செந்தில் பேர்லேயும் இப்படி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சமீபத்தில் தமிழகத்தை ஆண்டுட்டுருக்க கட்சி மேலே அவதூறுகளை பரப்புனதாக பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ செந்தில் கிட்ட சொல்லியிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஃபேக் ஐடியெலாம் கிரியேட் பண்ணி உங்கள் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பதற்றம் அடைஞ்ச செந்தில் பார்த்திங்கன்னா காவல் நிலையத்துக்கு என்னோடய பேரில் தவறான தகவல்களை பரப்புறதை தொடக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காரு. அதாவது நடிகர் செந்திலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 70 வயசாகுது. இந்த வயசில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரமங்களுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் இப்போ கவலை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதே மாதிரி தான் பிரபல நகைச்சுவை நடிகரான சார்லி பேர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போலியான கணக்கை தொடங்கி அவதூறு பரப்புனதுக்காக பார்த்திங்கன்னா சார்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. உடனே பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே அப்போவே 5 முடக்கப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல சினிமா பிரபலங்கள் இந்த ஃபேக் ஐடியாவெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ் குரோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.